திருப்பி சொல்கிறாங்க இல்லைங்களா, வந்தால் அப்படியே பிரவாகத்தில் விட்டுருங்கிறீங்க, எண்ணத்தை அப்படியே விட்டுருங்கிறீங்க, எனக்கு ஒரு பிடிக்காத எண்ணம் வந்துருச்சுங்க, நானும் விட்டு விட்டு பார்க்குறேன் போக மாட்டேங்குது, சொல்கிறோமா இல்லையா? விட்டு பார்க்குறத அவங்க என்ன நினைக்கிறாங்க, முயற்சின்னு நினைக்கிறாங்க. இருந்தால் இருந்துட்டு போடணும்னு விடுறது தான் விடுறதே தவிர, விட்டால் போயிடும்னு நினைக்கிறது விடுறதல்ல. நம்ம எண்ணம் வந்து நான் விட்டால் அது போயிடணும் அப்படின்னா அது வந்து என்னது, முயற்சி அனுப்பிச்சுடுறோம், அப்படி அது கிடையாது. இருந்தால் இருந்துட்டு போட்டுன்னு அதுக்கு சுதந்திரம் கொடுக்கறது தான் விடுறது, விடுறதுனால நம்ம இதான் நம்ம புரிஞ்சுக்கணும் நாங்கள். ஸோ நீங்கள் வந்து எப்போ நீங்கள் விட்டீங்கன்னா அப்படி ஜாயிண்ட் ஆகிடுவீங்க, வேணானீங்க இப்படி ஆகிடுவீங்க, என்ன வேணால் இருந்துட்டு போட்டு சுதந்திரம் கொடுக்கும்போது முழுமையாகிடுறீங்க. முழுமையான என்ன ஆகிடுவீங்க, நம்ம ஃப்ளோ ஈஸியாக, பயம் போகும்போதே பயப்படுவோம் போயிடுவோம், ரெண்டும் சேர்ந்தது தான் முழுமை, ரெண்டுமே ஃப்ளோ ஆகிடும், அங்கே பிரச்சனையே கிடையாது. நம்ம போராட்டம் தான் பிரச்சனையாகுதே தவிர, நீங்கள் உள்ளே சும்மா இருந்தால் சுகமாக இருக்கலாம். நமக்கு அங்கே ஒரு வேலையும் இல்லைன்னு புரிஞ்சிட்டா மட்டுமே போதும், நம்முடைய வேலையெல்லாம் புறம் சார்ந்தது தான், இதை புரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த நான் யார் ஈஸியாக புரியுதா? நிரந்தரமற்ற அடையாளமற்ற கணந்தோறும் மாறக்கூடிய நான் அறிவு, இந்த கோணத்தில் புரிஞ்சிக்கும் போது நம்ம என்னென்ன, நான் பயப்பட்டா பயம், பயத்தால் தான் நம்ம வந்துருக்குறோம், ஆமாம் அப்படி தான் வரும், ஓகே கவலை அப்படி தான் இருக்கும், என்ன வேலை செய்யணும், இதை பார்த்தோன்னா எதுவுமே நிற்காது, எல்லாமே கடந்து போயிட்டுருக்கக்கூடியதான், எல்லாமே ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் தான் இருக்குது, ஃப்ளோவில் தான் இருக்குது. நான் கணந்தோறும் அடையாளம் மாறக்கூடிய ஒரு, நம்ம அடையாளப்படுத்த அனுபவம் வந்தால் தான் அடையாளப்படுத்தவே முடியும், அனுபவம் மற்ற அனுபவிப்போன்னு கிடையாதுன்னு சொன்ன இல்லைங்களா, அதனால் கண்டுபிடிக்கவே முடியாது. தண்ணி மாதிரி இருந்தால் போதுங்க, சொல்லிட்டார் சார் கரெக்டாக சொல்லிட்டார், தண்ணி மாதிரி இருந்தால் போதும், பனி கட்டி ஆகிட்டீங்க, உங்களை அறியாமல் ஆகிட்டீங்க, அதுக்கு முயற்சி பண்ணாதீங்க தண்ணி ஆகிடுவீங்க, இல்லை பனிக்கட்டிலேருந்து தண்ணியாக மாத்துறேன் அப்படின்னா ஆக முடியாது, பனிக்கட்டிலேருந்து தண்ணியாக மாத்துறேன்னா என்ன வரீங்க, ஃப்ரிட்ஜுக்கு போய் உட்காந்துக்கிறேன்னு அர்த்தம், இன்னமும் தண்ணி ஆகிடுவீங்க, இன்னமும் ஐஸ் கட்டி ஆகிடுவீங்க. ஸோ நம்ம ஒன்றும் பண்ணலனாவே நம்ம நல்லா தான் இருக்கும். ஆ, அனுபவிக்கிறது வந்து அறிவு தான், மனம்தான், உணர்மனம் தான் அனுபவிக்குது. இப்போ விஞ்ஞானத்தில் சயின்டிஃபிக்கில் வந்து நம்முடைய மன உணர்வுக்கு அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, கெமிக்கல் தான் காரணம். ஏன்னா இந்த ஓசிடி போன்ற பல பிரச்சனைகள் வரும்போது என்ன பண்ணிடுறாங்க, கெமிக்கல் தான் காரணமாக இருக்குது, செரோட்டோனின் வந்து குறைஞ்சா பிரச்சனை, அதை பேலன்ஸாக இருக்குது, அது பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா நல்லாயிடலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு நான்கு வகையான ரசாயன மாற்றத்தை சொல்கிறாங்க, டோப்பமைன், செரோட்டினின், ஆக்சிடோசின், என்டார்ஃபின், இது நாலும் வந்து தான் மனசை நிர்வாகம் பண்ணுது. என்ன சொல்கிறாங்க, டோப்பமைன் சுரந்துச்சுன்னா மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஒரு ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப ஆர்வமாக ஒரு பிடிச்ச வேலையை செய்வாங்க அவங்க அப்படிங்கிறாங்க. செரோட்டோனின் நல்லா சுரந்தால் நம்ம மனசு ரொம்ப நல்லா நம்பிக்கையாக நல்லா தூங்கலாம், நல்லா இருக்கலாம். அது குறைஞ்சிச்சுன்னா மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு சந்தேகம், பிரச்சனை, மனப்பிரச்சனை, தொடர்ந்து சிந்திக்க ஓவர் திங்கிங் இதெல்லாம் வரும், இது செரோட்டோனின் குறைஞ்சா அப்படிங்கிறாங்க. ஆக்சிடோசின் இதை வந்து ஒரு கிட்டத்தட்ட லவ் கெமிக்கல்னே சொல்கிறாங்க, அது ரொம்ப வந்து அன்பாக பாதுகாப்பாக உணர்றது, செல்ல பிராணியை வளர்த்துறது, இதெல்லாம் உங்களுக்கு ஆக்சிடோசின் வந்து அதிகமாக சுரந்தால் அது மாதிரி இருப்பாங்க. அப்புறம் என்டார்ஃபின், என்டார்ஃபின் சுரந்தால் அது கம்மியாக சுரந்துச்சுன்னா பதற்றம், உடல் வலி, உடல் சோர்வு இதெல்லாம் வரும் இப்படிங்கிறாங்க. அப்போ வந்து இந்த நான்கு வகையான கெமிக்கல் தான் மனசை நிர்வாகம் பண்ணுதுங்கிறாங்க. இது மிக தவறான ஒரு அணுகுமுறை. மனம் என்பது நம்முடைய உயிரின் படர்க்க நிலையாக மனம்ங்கிறது இயங்கிட்டு இருக்குது. மனதினுடைய வேறுபாடுகளுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ரசாயன மாற்றம் ஏற்படுதே தவிர, ரசாயன மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி மனசு ஆகலை. அது யாருக்குமே புரியாமல் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரசாயனத்தை கொடுத்தோம்னா அவங்களுக்கு சரியாயிடுமான்னு பார்க்குறாங்க. இது உதாரணமாக எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பைக்கில் நான் பைக் ஓட்டிகிட்டு போகிறேன்,
50 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர் ஸ்பீடு, 70 கிலோமீட்டர் ஸ்பீடு, 80 கிலோமீட்டர் ஸ்பீடு, 100 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும்போது ஸ்பீடாமீட்டர் என்ன ஆகுதுங்க? 100 வரையில் வருது. இது வந்து நாம் ஸ்பீடாக போகிறதுனால ஸ்பீடாமீட்டர் முள்ளு நவருது. ஒரு விஞ்ஞானி ஸ்பீடாமீட்டர் முள்ளை வந்து 100க்கு நோத்துனா வண்டி ஸ்பீடாக போகணும்னு சொன்னார்னா சரியாக இருக்குமா? அது முள்ளை 100 கொண்டு போனால் வண்டி ஸ்பீடாக போகணும்னு சொன்னால் அது எந்தளவு அது சரியானதாக இருக்கும்? அது மாதிரி இந்த கெமிக்கலை பேஸ் பண்ணி கெமிக்கல் கொடுக்கறத, இந்த மருந்துகள் கொடுக்கறதுனால டெம்பரவரியாக ஒரு மாற்றம் ஏற்படலாமே தவிர நிரந்தரமான மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. மனசை நம்ம எந்த அளவுக்கு சுதந்திரமாக விடுறோமோ அதுதான் ஆரோக்கியமானது. நீங்கள் சுதந்திரமாக விட்டீங்கன்னா எல்லாமே வந்து போகக்கூடியதான் ஒரு ஆரோக்கியமான மனசு. இந்த நாக்கு எப்படி எல்லா சுவையும் காட்டணுமா இல்லையா? நீங்கள் இனிப்பை போட்டால் இனிப்பை காட்டணும், கசப்பை போட்டாலும் இனிப்பை தான் காட்டணும்னு சொன்னால் அது சரியாது. அப்படி காமிச்சுன்னா அது நாக்கு ரிப்பேர் ஆகிடுச்சின்னு அர்த்தம். எல்லா சுவையும் காட்டினாதான் என்ன அர்த்தம்? நாக்கு ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு கீபோர்டு இருக்குங்க, கீபோர்டில் வாசிக்கிறோம். இந்த ஒரு சவுண்ட், எனக்கு இசைக்கு தெரியல, ஒரு சவுண்டு வச்சவுடனே ஒயின் சவுண்டு வருது. இந்த சவுண்டு நல்லா இல்லையே, அப்போ இந்த பட்டன் சரியில்லை அப்படின்னு அந்த கீயை பிடிங்கி எரிஞ்சிட்டோம்னா, அப்படி பிடிங்கி எரிய ஆரம்பிச்சா அது முழுமையாக கீபோர்டாக இருக்குமா? அது எல்லா கீயும் இருந்தாதானே அது முழுமையான கீபோர்டு. அது மாதிரி நமக்கு எல்லா உணர்வுகளும் வந்து போகக்கூடிய ஒரு மனமாக இருந்தால் தான் ஆரோக்கியமான மனசு. இல்லை எனக்கு வந்து கோபம் மட்டும் எனக்கு வரவே வராதுங்க, நான் அந்த மாதிரி தியானம் பண்ணி பக்குவப்படுத்தி வச்சுருக்கிறேன்னா நம்ம டேமேஜ் ஆகிட்டோன்னு அர்த்தம், உரைநிலைக்கு போயிட்டோம்னு அர்த்தம், ஐஸ் கட்டி ஆகிட்டோம்னு அர்த்தம். அது இயற்கையாக எல்லாமே வந்து போகக்கூடியது தான். அது எப்போ எங்கே வெளிப்படுத்தணுமோ வெளிப்படுத்தலாம், வெளிப்படுத்த தேவையில்லாத இடத்துல நமக்கு அங்கே வேலையில்லை, விட்டால் போதும். ஒரு சவுண்டு வருது, அந்த சவுண்டு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அது மறைஞ்சிடப்போகுது. இல்லை இந்த சவுண்டு பிடிக்கலன்னு மறுபடி அந்த பட்டன் எழுதிட்டே இருந்தால் என்னாகும்? இப்போ இந்த ஃபேன் இருக்குங்க, ஃபேனை யாரும் ஆன் பண்ணிட்டாங்க, நான் என்ன பண்ணேன், இதை ஆஃப் பண்ணால் பரவாயில்லனு போய் ஆஃப் பண்ணுறேன், ஆஃப் பண்ணாலும் மெதுவாதுன்னு நிற்கும், நிற்கலன்னு நினச்சி மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டே ஆன் பண்ணிட்டே இருந்தேன்னா, அது மாதிரி மனசில் வந்து நீ நம்ம முயற்சிகளை கைவிட்டால் மட்டும்தான் அங்கே நமக்கு எந்த வேலையுமே அங்கே அகத்தில் இல்லைன்னு முடிவு எடுத்துட்டோம்னா நம்முடைய எல்லா பிரச்சனையுமே அங்கே சால்வ் ஆகிடும். எல்லாமே தாமாக வந்து போகக்கூடியது தான், எல்லா மன பிரச்சனையுமே அது தான். இதை ஒன்றை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை வந்து ஒரு புது வாழ்க்கையாக, இந்த உலகமே ஒரு புதுமையாக, நாமளும் வந்து கணந்தோறும் புதிய நபராக தான் இருந்துகிட்ருக்குறோம். என்ன இந்த செயல், என்ன நல்ல செயல் செய்யணும், இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணணும், நம்ம குடும்பத்தில் எப்படி இருக்கணும், நம்ம தொழில் எப்படி செய்யணும், இதை பார்த்தா மட்டுமே போதும். இதுதான் ஒரு முழுமையான வாழ்க்கையை தவிர உள்ளுக்குள்ளே அங்கே போராடுறதுக்கு வேலையே இல்லை. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ளது. 15/6/2024 சனிக்கிழமை காலை 8 மணி முதல் 17/6/2024 திங்கட்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.